ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கழிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டேர்ம் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் நம்பர் 2 மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, தமிழில் வந்து அளவைகள்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து பார்க்குறோம். சரிங்களா, அதில் வந்து ஆல்ரெடி நாம் ஃபெமிலியரான ஒரு சர்க்கிள் தான், நமக்கு நிறைய ஷேப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதில் இதில் இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ சர்க்கிளில் நமக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டயமீட்டர்னால் என்ன, ரேடியஸ்னால் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போகலாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இது சர்க்கிள் அப்படின்னா இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட் இல்லைங்களா, ஆரிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதிலிருந்து இந்த ஆரிஜின்லேருந்து எந்த கார்னருக்கு நம்ம ஒரு லைன் போட்டாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஆரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு நோட்டேஷன் வந்து ஆர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து டயமீட்டர். டயமீட்டர்னால் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டரில் தான் லைன் வரணும், அதாவது ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஆனால் இப்படி நேராக தான் கோடு இருக்கணும்னு இல்லை, இப்படி க்ராஸாக கூட வந்திருக்கலாம், பட் அந்த ஆரிஜின் வழியாக போய் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கணும். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், டயமீட்டர்னு சொல்லுவோம், தமிழில் விட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதை சுற்றி இருக்கிறது தான், அந்த வட்டத்தை சுற்றி உள்ள பகுதி தான் வந்து என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு. ஓகேங்களா, இந்த மூணை வச்சு தான் வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது ஒரு வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபார்முலா, ஹவு கேன் வி ஃபைண்ட் இட் அப்படின்னா, 2πr யூனிட்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா என்ன, 2 × π × r யூனிட்ஸ். பையுக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் இல்லைங்களா, வாட் இஸ் த பை வேல்யூ, இட் இஸ் நத்திங் பட் 22/7 ஆர் 3.14 சொல்லுவோம் இல்லைங்களா. ஓகே, இதுக்கு தமிழில் வந்து வட்டத்தின் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து செகண்ட் பாருங்கள், வி ஆர் கோயிங் டு லேர்ன் த செகண்ட் ஃபார்ம்லா, இட் இஸ் டயமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது வட்டத்தின் விட்டம். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, நான் என்ன சொன்னேன், இந்த சென்டர்லேருந்து ஒரு எஜ்ஜுன்னா வந்து ரேடியஸ்னு சொன்னேன், இதே நான் 2 சைடும் லைன் போட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம், 2 ரேடியஸுங்களா, அதனால 2 × r, ஆர்னா ரேடியஸ், அப்போ 2 r யூனிட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இதே வந்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோன்னா, 2d/2, அவ்வளோதான், இந்த விட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணால் அதுதான் வந்துட்டு ரேடியஸ். ஓகேங்களா, அவ்வளோதான், இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சம் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சீ த எக்ஸசைஸ் 2.1 சம்ஸ். ஓகேங்களா, உங்கள் புக்கில் இருக்கிற 2.1ல் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் டேபிள். ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த வேல்யூ மிஸ் ஆகுதோ அதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா, r இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், d இஸ் வாட், c இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு நோட்டேஷன் தெரியும் இல்லையா, டினா டயமீட்டர், சீனா சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லைங்களா. ஸோ ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, வி நோ த ஃபார்முலா டு ஃபைண்ட் இட் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட் சம் போடலாம். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, r இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது d டயமீட்டரும் c சர்க்கம்ஃபரன்ஸும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஈஸிலி வி கேன் ஃபைண்ட் டயமீட்டர். வாட் இஸ் த டயமீட்டர் ஃபார்முலா, டயமீட்டர்னா தமிழில் விட்டம். ஓகேங்களா, ஸோ டயமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள், வாட் இஸ் த ஃபார்முலா, 2 r யூனிட்ஸுங்களா, அப்போ 2 × r வேல்யூ 15, யூனிட்ஸ்னால் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், அதை போட்டணும். சரிங்களா, அப்போ 2 × 15 இட் இஸ் 30 சென்டிமீட்டர், அவ்வளோதான், இட் இஸ் கால்டு வாட், d, இட் இஸ் த வேல்யூ ஆஃப் d, டயமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், வி நோ த ஃபார்முலா, அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வாட் இஸ் த ஃபார்முலா, 2πr யூனிட்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்போ 2ன்ற இடத்துல அப்படியே போட்டுப்போம், பையுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், இட் இஸ் நத்திங் பட் 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன, தே ஹாவ் கிவன் இன் த புக் 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியுமானா, எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஓகே, எதுவும் கேன்சல் பண்ண முடியல, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பை 7 போடலாம். சரிங்களா, அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, 15 × 2 15 × 2 = 30ங்களா, 30 × 22 இட் இஸ் 660/7 வருங்களா. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம், அப்போ என்ன வரும், 9 7s are 63, தென் ரிமைனிங் 63ங்களா, 330, தென் 4 7s are 28, தென் அகைன் 20, தென் 2 7s are 14, 6 வந்துச்சுன்னா
56 மறுபடியும் 4 னு வந்துச்சுனா 5 இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கு இல்லீங்களா சோ 94.285 னு போகுது ஓகேங்களா இட் இஸ் சென்டிமீட்டர் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் c ோட வேல்யூ என்ன 94.285 சென்டிமீட்டர் ஓகேங்களா ஓகேவா ஓகே we will see the next sum இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கனா c சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க நாம வந்து ரேடியஸும் டயமீட்டரும் ஃபைண்ட் பண்ணோம் சரிங்களா சோ இங்க பாருங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் என்னன்னு கொடுத்திருக்காங்க வட்டத்தின் சுற்றளவு இல்லீங்களா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் இது சீன் போட்டா கூட போதும் இல்லீங்களா equal to 1760 சென்டிமீட்டர் னு கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க d யும் r உம் கேக்குறாங்க இல்லீங்களா சோ இங்க பாருங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் வாட் இஸ் தி ஃபார்முலா c is equal to 2 pi r யூனிட்ஸ்ங்களா அப்போ 2 into pi ன்ற இடத்துல 22 by 7 போட்டுக்கலாம் into r நமக்கு தெரியாது சரிங்களா equal to என்னது 1760 இல்லீங்களா அப்போ r is equal to 1760 இந்த பக்கம் இருக்குறது அந்த பக்கம் என்ன ஆகும் அப்படியே ரெசிப்ரோக்கலா போகுமா இங்க 2 வந்து மேல இருந்துச்சு இல்லனா 22 into 2 into 20 என்ன வரும் 44 னு வரும்ங்களா அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல 44 by 7 னா அது அப்படியே இந்த பக்கம் வரும்போது 7 by 44 னு மாறிடும் சரிங்களா 7 by 44 னு மாறிடும் இத நாம என்ன பண்ணலாம் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் சரிங்களா அப்ப இங்க 4 வரும் இங்க வந்து 160 வருது அப்ப நாம மறுபடியும் கேன்சல் பண்ணா என்ன வருது அப்படினு கேட்டிங்கனா இங்க 40 வருது அப்ப r is equal to 280 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு ஓகேவா r கிடைச்சிருச்சுங்களா அப்ப d க்கு நமக்கு என்னன்னு தெரியும் 2r யூனிட்ஸ் னு தெரியும் அப்ப 2 into 280 இட் இஸ் நதிங் பட் என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா 560 சென்டிமீட்டர் தட்ஸ் ஆல் சோ we got the values of r and d ஓகேங்களா these are the two answers ஓகேவா அவ்வளவுதான் ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும் ஈஸியா வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ see the third sum given in the book third sum என்னன்னு பார்க்கலாம் சோ see the third sum third sumல d கொடுத்திருக்காங்க d னா நமக்கு என்னன்னு தெரியும் இட் இஸ் வட்டத்தின் விட்டம் டயமீட்டர் இல்லீங்களா சோ நாம ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்ப பாருங்க d is equal to 24 மீட்டர்னா r வந்து ரொம்ப ஈஸி ஏன் கேட்டிங்களா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் d by 2 தான் வந்துட்டு r அப்படினு சொன்னீங்களா அப்ப 24 by 2 இட் இஸ் 22 12 மீட்டர் அப்ப r வந்துட்டு 12 மீட்டர்ங்களா அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் c is equal to ஃபார்முலா என்ன t 2 pi r யூனிட்ஸ்ங்களா அதாவது சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு 2 into pi ன்ற இடத்துல 22 by 7 போடலாம் r ன்ற இடத்துல 12 போடலாம் அப்படி இல்லைனா நாம என்ன பண்ணலாம் 2d னு போடலாம் இந்த 2r க்கு பதிலா pi d அப்படினு போடலாம் ஓகேவா ஏன் கேட்டிங்கனா 2r தான d அதனால pi d யூனிட்ஸ் அப்படினு போடலாம் சரிங்களா அப்போ இது என்ன பண்ணலாம் இங்கேயும் எதுமே கேன்சல் ஆகல சோ நாம அப்படியே தான் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணனும் அப்போ இங்க 24 into 22 ங்களா 44 12 அப்படினா இங்க என்ன வரும் 8 இங்க 8 plus 4 12 1 சோ இட் இஸ் 5 528 528 by 7 ah so 17 is 7 8 7 7 sir 49 51 52 38 na appo 35 marudiyum 3 na 4 then again 2 indha maari dhaan pogudhu so idu apdiye poite irukkanaala nam decimal oda 2 points la stop pannikalam appo namakku enna kedaikudhu circumference of a circle adhaavadhu vattathin sutralavu is equal to 75.42 இங்க நாம என்ன யூனிட் போடணும் மீட்டர்னு போடணும் சரிங்களா அவ்வளவுதான் சோ தீஸ் ஆர் தி 2 ஆன்சர்ஸ் r ஃபைண்ட் பண்ணிட்டோம் d ய வந்து just 2 ஆல வகுத்தோம்னா நமக்கு r கிடைச்சிரும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2 pi r யூனிட்ஸ்னு போடலாம் அல்லது வெறுமனே pi d யூனிட்ஸ்னு போடலாம் ரெண்டு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா see the second sum given in the book second sum பாருங்க diameters are given find circumference அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த சம்ல எல்லாத்துலயுமே வந்து diameters அதாவது வட்டத்தின் விட்டம் கொடுத்துட்டாங்க நம்ம circumference வட்டத்தின் சுற்றளவு ஃபைண்ட் பண்ணனும் சரிங்களா நான் இப்போ முதல் சம்ல தான் சொன்னேன் pi d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன் இல்லையா அப்ப நம்ம சொல்யூஷன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம் diameterனா d தான் நோட்டேஷன் d is equal to 70 cm
அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன் டூ ஃபார்ம்லாஸ் இருக்கு. ஆர் இருந்துச்சுன்னா டூ பை ஆர் யூனிட்ஸ், அப்படி ஆர் இல்லைன்னா என்னன்னு சொன்னேன் பை டி யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கலாம்னு சொன்னாங்களா. ஏன்னா நமக்கு என்ன யூனிட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பையன்ற இடத்துல அவங்களே வந்து 22/7 யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மேபி அவங்க 3.14 தான் யூஸ் பண்ணதுன்னு கொடுத்தாங்க, நம்ம அதுதான் பண்ணணும். ஏன்னா பையக்கு டூ வேல்யூஸ் இருக்கு, 22/7 அதை டிவைட் பண்ணும்போது 3.14. அவங்க என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் கண்டிஷன். இங்கே 22/7 அப்போ 22/7 இன்டூ 17 அப்போ இது ஈஸியாக கேன்சல் ஆகுது, 10 times வருமா. அப்போ 22 × 10 என்னது 22 centimeter, தட்ஸ் ஆல். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 220 centimeter. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. செம்ம ஃபார்ம்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும், வித்தின் 2-3 seconds நம்ம செம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் தே ஆர் கிவிங் 3 sums. செகண்ட் சம் இட் இஸ், செகண்ட் சம் பாருங்கள், D is equal to 56 meter-னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ஃபார்ம்லா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் பை டி யூனிட்ஸ், பையின்ற இடத்துல 22/7, டீன்ற இடத்துல 56, இதுவும் கேன்சல் ஆகுது பாருங்கள், 8 7 56 அடிக்கிறாங்களா. அப்போ 22 × 8 176 இங்கே இருக்கிற மீட்டர் அப்படியே போடணும் இல்லைங்களா. அப்போ C is equal to 176 meter ஓகேவா. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். தென் தேர்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, தேர்ட் சம் வந்து 28 millimeter கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிப்போம், D இஸ் ஈக்குவல் டு 28 millimeter. தேர்ஃபோர் C இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்ம்லா, யூ மஸ்ட் ரைட் த ஃபார்ம்லா, ஃபார்ம்லா நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ பை டி யூனிட்ஸ்னா 22/7 × 28, இதுவும் 7 கேன்சல் ஆகுது. தேர்ஃபோர் அப்போ என்ன வருது, 88 centimeter அவ்வளோதான். இட் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் சம் ஓகேங்களா. ஓகே, ஸோ செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப ஈஸியில். நவ் வில் சி த தேர்ட் சம் கிவன் இன் த புக். தேர்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஹூஸ் ரேடி கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது இங்கே வந்து ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா, நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து 49 centimeter. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில் எழுதுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 49 centimeter. அப்போ வாட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், சி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்ம்லா, டி கொடுத்தாங்கன்னா பை டி, ஆர் கொடுத்தாங்கன்னா 2πr யூனிட்ஸ். ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ 2 × πr இடத்துல 22/7, ஆர்ன்ற இடத்துல 49, இதை கேன்சல் பண்ணால் இங்கே 7 வருதுங்களா. அப்போ 44 × 7 அப்போ என்ன வரும், 2 28 2 then 30, அப்போ 308 centimeter. தட்ஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேங்களா. இதுதான் வந்து சி ஆன்சர் ஓகேவா. இதுலயே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 91 millimeter கொடுத்துருக்காங்கங்களா. அப்போ இங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு 91 millimeter. தென் வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ், வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 2πr யூனிட்ஸ். இதே தமிழ் எழுதுனா அலகுகள்னு எழுதுவீங்க அவ்வளோதான். அப்போ 2 × πr இடத்துல 22/7, ஆர்ன்ற இடத்துல 91, இதுவும் கேன்சல் ஆகுமானா, எஸ் கேன்சல் ஆகும். 1 7 is 7 2 3 13ங்களா. அப்போ 44 × 13 = 12 1 12 + 4 16 17 15. ஸோ அப்போ இட் இஸ் 572 millimeter இல்லைங்களா. இதுதான் வந்து சியோட வேல்யூ, 572 ஓகேவா. இந்த 2-digit மல்டிப்ளிகேஷன் வந்து இதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்களா, எதுவுமே 2 steps போடாமல் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டேன்ல, இதுக்கெல்லாம் வந்து நம்ம சேனலில் ட்ரிக்ஸ் இருக்கும், வேணால் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, தேர்ட் சம் ஓவர், இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி டு ஃபைண்ட் த ஆன்சர். நவ் வில் சி த ஃபோர்த் சம் கிவன் இன் த புக். சி த ஃபோர்த் சம், த டயமீட்டர் ஆஃப் இயர் சர்க்குலர் வெல் இஸ் 4.2 meter, வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ். அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வட்டத்தின் விட்டம் வந்து 4.2 meter கொடுத்துட்டாங்க. ஒரு சர்க்குலர் வெல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வட்ட வடிவ கிணறு சரிங்களா, அதோட விட்டம் வந்து 4.2 meter, வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா அந்த கிணறோட சுற்றுலா என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கலாம். என்ன எழுதுவோம், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்ன்றனால இப்படி தான் எழுதணும். டயமீட்டர் ஆஃப் எ சர்க்குலர் வெல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 4.2 meter கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ வெல்லுங்களா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ வெல். வாட் இஸ் த ஃபார்முலா, இங்கே வந்து 2πr பை டி ரெண்டு இருக்குது, பட் இங்கே டி கொடுத்துருக்கோம்னா நம்ம என்ன போடலாம், பை டி யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம் சரிங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன போடுவோம்,
pi d units சரிங்களா அப்போ pi என்ற இடத்துல 22/7 d என்ற இடத்துல 4.2 ஓகேங்களா மீட்டர் சோ இங்க நம்ம இத கேன்சல் பண்ண முடியும் 7 ஆல் அடிச்சோம்னா இங்க என்ன வரும்னா 0.6 னு வரும் சரிங்களா அப்ப 22 into 0.6 னா 6 2 12 132 பட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால புள்ளி எப்படி வைக்கணும் நாம ரைட் சைடுல இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப இட் இஸ் 13.2 மீட்டர் இட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்குலர் வெல் சரிங்களா 13.2 திஸ் இஸ் தி ஆன்சர் ஆஃப் தி गिवन சம் ஓகேவா சம புரிஞ்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியா நாம சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா வில் see the next sum given in the book Some given in the book, the diameter of a bullock cart wheel is 1.4 meter. Find the distance covered by it in 150 rotations. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒரு மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்கு சரிங்களா அதோட டயமீட்டர் அதாவது அந்த சக்கரத்தோட விட்டம் வந்து 1.4 மீட்டருங்களா அப்படினா வந்து அந்த டிஸ்டன்ஸ் இப்ப சக்கரம்னா எப்படி சுத்தும் வட்டமா சுத்திட்டே போகும் இல்லீங்களா அப்ப 150 ரொட்டேஷன்ஸ்க்கு அப்பனா என்ன அர்த்தம் ஒரு ஒரு சுத்து அப்படினா ஒரு சுற்றளவு சரிங்களா அது மாதிரி 150 தர சுத்துச்சு அப்படினா எவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் எவ்வளவு தொலைவு வந்து அது கவர் ஆகும்னு கேக்குறாங்க சரிங்களா சோ நாம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாம் எழுதி சம்ம வந்து சால்வ் பண்ணிரலாம் என்ன கொடுத்திருக்காங்க டயமீட்டர் ஆஃப் எ புல்லக் கார்ட்ங்களா அதாவது மாட்டு வண்டியின் விட்டம் சக்கரத்தின் விட்டம் சரிங்களா அப்போ டயமீட்டர் ஆஃப் எ கார்ட் வீல் என்னன்னு கொடுத்திருக்காங்க 1.4 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ நமக்கு என்ன தேவை டிஸ்டன்ஸ் அதாவது சுத்துது அப்படினா என்ன அர்த்தம் சர்க்கம்ஃபரன்ஸ் தானே அப்ப நாம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ வீல் ஃபைண்ட் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு டயமீட்டர் கொடுத்தா ஃபார்முலா என்ன பை டி யூனிட்ஸ்ங்களா அப்ப 22/7 இன்டு டி வந்து என்னது 1.4 அப்ப இதையும் கேன்சல் பண்ணா இங்க 0.2 வரும் அப்ப இத மல்டிப்ளை பண்ணா 4.4 மீட்டர்னு வந்துருச்சுங்களா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 150 ரொட்டேஷன்ஸ் னு கொடுத்திருக்காங்களா அப்ப நாம என்ன எழுதுவோம் அப்படினு கேட்டிங்கனா டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 150 ரொட்டேஷன்ஸ் 150 தர அந்த சக்கரம் சுத்துச்சுனா எவ்வளவு தொலைவு போயிருக்கும் அப்ப நாம என்ன பண்ணலாம் 1 டைமுக்கு 4.4 அப்ப 150 டைம்ஸ்னா 150 into 4.4 மீட்டர் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப இத ப்ராடக்ட் பண்ணுவோமா 1544 இல்லீங்களா அப்ப என்ன வரும் 20 and then 2 னா 4 4 plus 20 24 26 2 6 616 வருது இல்லீங்களா அப்போ இங்க பாருங்க 660 இங்க ஒரு 0 இருக்கு இல்லீங்களா இப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வெச்சீங்க அப்படினா பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா அத நாம போடணும்ன்ற அவசியம் இல்ல அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருது 660 மீட்டர் ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அங்க கவர் ஆகுது ஓகேவா this is the answer of the given sum see the sixth sum a ground is in the form of a circle whose diameter is 350 meter an athlete makes 4 revolutions find the distance covered by the athlete okayla modala idhukku enna artham therinjikalam or ground irukku okayla or ota pandayathla odraar pola okayla inda odradhula enna solvanga avangala athlete nu solvanga okayla anda player vandu running la iruka player athlete nu da solvanga so avar enna pandraru or vatta vadivama irukra or vilayaadithal ground vandu sutraru adoda diameter vandu 350 meter okayva avar ethana time sutraru na 4 time sutraarungala okayva ipo epdi namba பனிஷ்மென்ட் ஏதாவது பிடி சார் கொடுத்தாருனா கிரவுண்ட சுத்திவா அப்படிம்பார்ல அந்த மாதிரி இந்த அத்லெட் வந்து 4 டைம்ஸ் அந்த கிரவுண்ட சுத்துறாரு அப்ப அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுவாருன்னு கேக்குறாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நாம கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் டயமீட்டர் ஆஃப் எ கிரவுண்ட் டயமீட்டர் ஆஃப் எ கிரவுண்ட் எவ்வளவு 350 மீட்டர் சோ இங்க அப்ப சுத்துறாங்க அப்படினா நமக்கு என்ன தெரிஞ்சது சுற்றளவுன்னு தெரிஞ்சீங்களா அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கிரவுண்ட் அதுக்கு ஃபார்முலா என்னது நான் சொல்லிட்டேன் டி இருந்துச்சுனா பை டி யூனிட்ஸ் இல்லீங்களா அப்போ 22/7 இன்டு டி என்னது 350 யூனிட்ஸ் வந்து மீட்டர் அப்ப இத கேன்சல் பண்ணா இங்க 50 வரும் இல்லீங்களா எஸ் 57 சார் 35 வா அப்ப இத மல்டிப்ளை பண்ணோம்னா 110 மீட்டர் ஓகேங்களா அவர் எத்தனை டைம் சுத்துறாராமா 4 டைம்ஸா அப்போ நம்பர் ஆஃப் ரிவல்யூஷன்ஸ்
எத்தனை டைம் சுத்துறாரு? 4 டைம்ஸ். அப்ப என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு தரம் கிரவுண்ட் சுத்துனா 110 மீட்டர். அப்ப 4 டைம்ஸ்னா 4 × 110 இல்லைங்களா? சரி, இங்கே பாருங்க 22 × 5 தான் வந்து 110, பட் இங்கே 50 இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன ஆகிடும்? இங்கே ஒரு இன்னொரு ஜீரோ சேர்ந்துடும். அப்போ 1100. அப்போ என்ன வரும்? 1100 போடுவோமா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4400 மீட்டர்னு வரும். சரிங்களா? இங்கே ஒரு ஜீரோ மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? 22 × 5னா 110, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1100 மீட்டர் தான் வந்து அந்த கிரவுண்டோட சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 4 டைம்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம்? 4 × 1100 அப்படின்னு போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 4400. அப்போனா அந்த ஆத்லெட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? 4400 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? திஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம். ஸோ வில் சி த செவன்த் சம் நவ். சி த செவன்த் சம் தே ஹாவ் கிவன் இன் த புக். எ வயர் ஆஃப் லென்த் 1320 cm இஸ் மேட் இன் டூ சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரேடியஸ் 7 cm ஈச். ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் கேன் பி மேட்? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு லென்த்தான ஒயர் இருக்குது. சரிங்களா? ஒயர் வந்து மொத்தமாக எவ்வளோ நீளம் இருக்குன்னா 1320 cm இருக்குது. சரிங்களா? அதை எப்படி வந்து சுற்றுறாங்கன்னு கேட்டிங்க, ஒயரை எப்படி வேணாலும் சுற்றலாம். அவங்க வந்து சர்க்குலர் மோடில், அதாவது வட்ட வடிவில் சுற்றுறாங்க. சரிங்களா? வட்ட வட்டமாக சுற்றி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் சுற்றும் போது அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குங்களா? 7 cm இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த 1320 cm வந்து இந்த மாதிரி வட்ட வடிவமாக சுற்றினா எத்தனை ஃப்ரேமை வந்து உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ சுற்றுறது அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது? ரேடியஸ் ஆஃப் ய ஃப்ரேமுங்களா? ரேடியஸ் ஆஃப் ய சர்க்குலர் ஃப்ரேம் என்ன கொடுத்துருக்காங்க? 7 cm கொடுத்துருக்காங்க. நாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ய ஃப்ரேம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதாவது அந்த ஃப்ரேமோட சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ய ஃப்ரேமு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டயமீட்டர் கொடுத்தா பைடி, பட் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா 2πr யூனிட்ஸுங்களா? அப்போது 2 × π இடத்த என்ன போடுவீங்க? 22/7 போடுவீங்க. ரேடியஸ் அவங்க 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 கேன்சல் ஆகிடும். 2 × 22 என்னென்னு வரும்? 44 cm வரும். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ அந்த ஃப்ரேம், ஒரு டைம் இருக்க ஃப்ரேமோட சுற்றளவு வந்து, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 cm. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஒயர் என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் வயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1300 cm கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், எவ்வளோ ஃப்ரேம்ஸ் உருவாகும்? நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன் த வயர் எத்தனை தரையும் சுற்ற முடியும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த டோட்டல் லென்த்து டிவைடட் பை அந்த ஒரு தரம் சுற்றுறதோட சுற்றளவு, 44 cm. சரிங்களா? அப்போது 1320 × 44 இப்படியே நம்மளால் 11 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இங்கே 4 வரும், இங்கே 120 வரும். அப்போ மறுபடியும் இங்கே கேன்சல் பண்ணி இங்கே என்ன வருது? 13 வருது. அப்போ எத்தனை ஃப்ரேம்ஸ் உருவாக்க முடியுமாம்மா? 30 ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹவு மெனி ஃப்ரேம்ஸ்? அந்த ஒயரோட லென்த் வந்துட்டு 1320 cm இருக்குது. ஒரு தரம் சுத்தம் போது அதோடய சுற்றளவு வந்து 44 cm கிடைக்குது. அப்போ நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ் உருவாக்க முடியும்? என்ன பண்ணுறோம் நாம்? அந்த டோட்டல் லென்த்தை அந்த ஃப்ரே, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ய ஃப்ரேமால் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 30 ஃப்ரேம்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த லாஸ்ட் சம் கிவன் இன் த எக்ஸசைஸ். 8th சம். சி த 8th சம். A rose garden is in the form of a circle of radius 63 m. The gardener wants to fence it at the rate of ₹150 per meter. Find the cost of fencing. ஓகேங்களா? ஒரு ரோஜா தோட்டம் இருக்குங்களா? அது எந்த வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 63 m கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த கார்டர், அந்த அந்த உரிமையாளர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? அதை சுற்றிலும் ஃபென்சிங்னா வேலி போடுறது. ஓகேங்களா? இப்போ அவரோட சொந்தம் இல்லைன்னா அதை சுற்றியே வேலி போட்டுக்குவாங்க இல்லையா? வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? சுற்றிலும் வேலி போடுறது. அப்போ சுற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ்னு அர்த்தம். சரிங்களா?
வேலி போடுறாரா அது ஒரு மீட்டருக்கு 150 ரூபீஸா அப்ப டோட்டலா எவ்வளவு காஸ்ட் ஆகும் கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டீடைல்ஸ் வந்து எழுதிக்கலாம் ரேடியஸ் ஆஃப் எ கார்டன் ரேடியஸ் ஆஃப் எ கார்டன் கார்டனோட ஆரம் எவ்வளவு இருக்கு வட்ட வடிவத்துல இருக்க தோட்டத்தோட ஆரம் எவ்வளவு இருக்கு 63 மீட்டருங்களா சோ சுத்தியிலும் பண்ண போறாங்க நமக்கு என்ன தேவை சர்க்கம்ஃபரன்ஸ் தேவையா அப்போ circumference of a garden so radius kudutha formula enna 2 pi r units ah appa 2 into pi indra edathla 22 by 7 r indra edathla 63 illengla appa idhi cancel panna inga 9 varum appo 44 into 9 appa 36 then again 3 36 37 38 39 illengla appa enna kadaikudhu 396 மீட்டர் கிடைக்குது இது வந்து என்னது அந்த கார்டனோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு இல்லீங்களா இப்போ நாம என்ன பண்ண போறோம் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் per மீட்டர் ஓகேங்களா ஒரு தரம் போடுறதுக்கு எவ்வளவு ஆகுது ஒரு மீட்டருக்கு ஓகேவா அப்போ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் per மீட்டர் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 150 கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம டோட்டல் லெந்துக்கு வேணுமா cost of fencing for 396 meter illengla appo nam enna pannuvom oru oru meter ku 150 appo 396 meter na enna pannuvom 396 into 150 avladha seringla idha nam enna panna porom product panna porom so appo 396 into 15 pota enna varudhu 5940 varudhu inga oru zero அப்ப நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனா 59400 ஓகேங்களா சோ அந்த மொத்தமா அந்த அந்த ரோஜாட்டோட சுத்திலும் வேலி போறதுக்கு எவ்வளவு நமக்கு அமௌண்ட் செலவாகுது 59400 59400 ஓகேங்களா சோ இதோட இந்த எக்சர்சைஸ் முடிது ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஓகேவா நம்ம வீடியோல நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸும் நம்மளோட சேனல்ல போட்டுறோம் அதையும் நீங்க பாருங்க ஓகேவா சோ நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா thank you so much for watching we will meet you in the next exercise video thank you bye bye take care